சார், நீங்க பல முறை கேட்டு வந்தோம்னா அண்ணாமலை ரஃபேல் வாக்குடைய பில்ல வந்து வரைக்கும் வெளியிடாம இருக்காரு, காரணம் என்ன? ஒரு அரசு நிகழ்ச்சிக்காக வந்திருக்கோம். மாவட்ட ஆட்சியர், பக்கத்தில் மாநகராட்சியினுடைய ஆணையர், அரசு துறைகளை சார்ந்திருக்கின்ற உயர் அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள்லாம் இருக்காங்க. அரசியல் சார்ந்த கேள்விகள் வேண்டாம். எனவே அரசினுடைய நிகழ்வு என்பது குறிப்பாக நாளை மறுநாள் நடைபெறுகின்ற ஆய்வுக் கூட்டங்கள், அரசு நலத்திட்டங்கள் என்பதற்காக நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். ஆகவே அரசியல் சார்ந்த கேள்விகளை தவிர்த்து விடலாம். பொங்கலுக்கு இலவசங்கள் கொடுப்பது தொடர்பாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து தமிழ்நாட்டில் வந்து அரிசி சக்கரை எல்லாம் கொடுக்கறது ஒரு அவமானமாக கருதுகிறது. இப்போ தான் சொன்னேன், அரசியல் கட்சி தலைவருடைய கேள்விகளை அதற்கான பதில்களை தவிர்க்கலாம்னு சொல்லி. நீங்கள் சில பேர் வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகிறாங்க இலவச திட்டங்களை வழங்குவது குறித்து, அதற்கு எதிர்ப்பான கருத்துக்களை உச்சநீதிமன்றத்தில் பதிவு செய்கிறாங்க. அதே இயக்கங்கள் வந்து தேர்தல் களம் வருகின்ற பொழுது தமிழகத்தினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் 1.5 ஆண்டு காலமாக மக்களுடைய ஆதரவை பெற்று செயல்படுத்தி வருகின்ற திட்டங்களை அந்த மாநிலங்களில் அந்த அரசியல் கட்சிகள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து வாக்காளர்களை சந்திக்கக்கூடிய சூழல் நிலவுகிறது. நீதிமன்றத்தில் ஒரு கருத்தையும், தேர்தல் களத்தில் மக்களை சந்திக்கின்ற பொழுது திட்டங்களை அறிவிப்பதிலே ஒரு கருத்தையும், இருவேறு கருத்துக்களை கொண்ட அரசியல் இயக்கங்கள் இருக்கின்றன. எனவே தமிழக அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கை மேம்படுத்தப்பட வேண்டும், அவருடைய வாழ்வாதாரம் உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும். குறிப்பாக நான் ஒன்று கேட்குறவங்க எல்லாத்துக்கிட்டையுமே, நீங்கள் கேட்ட அந்த நபர்கிட்டையும் அந்த தலைவர்கிட்டையும் கேளுங்க, மகளிருக்கு அரசு பேருந்துகளில் கட்டணம் இல்லை, இலவச பயணம். எவ்வளவு மகளிர் வந்து இதில் வந்து மகிழ்ச்சியோடு தான் வாங்குகிற சம்பளத்தை அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க சந்தோஷமாக. ஒரு பயனுள்ள திட்டம் அந்த திட்டம், மகளிருடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வர்றாங்க. கொரோனா காலம், மக்கள் வீடுகளில் முடங்கி இருந்தாங்க, வேலைக்கு போக முடியல, வேலைக்கு போகிற இடங்களில் சில நாட்கள் முழு சம்பளம் கொடுத்தாங்க, கொஞ்சம் நாள் போக போக வந்து என்னென்னா அரை சம்பளம் கொடுத்தாங்க, அப்புறம் கால் சம்பளம், சில இடங்கள் கொடுக்க முடியாத நிறுவனங்கள் கூட இருந்தன. அந்த மாதிரி காலகட்டங்களில் குடும்ப அட்டைதாரருக்கு 4000 கொரோனா நிவாரண நிதியாக மாநில முதலமைச்சர் அவர்கள் வழங்கினாங்க. இதெல்லாம் என்னென்னா அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள். வரும் 31ஆம் தேதிக்குள்ளே மின் இணைப்பு வந்து ஆதார் அடிக்கலைன்னா மின்சாரம் இலவச மின்சாரம் கட்டாயம்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் பேசுகிறேன். சில பேர்த்துக்கு அவதூறு பரப்பணும், அந்த அவதூறுக்கு அவங்களுக்கு எந்த விதமான கருத்துக்களும் கிடைக்கல. நல்ல நிலையில் வந்து மாண்புமிகு நீதியரசர்களில் நீதிமன்றமே வந்து ஆதாரம் இணைப்பதை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆணைகளை வழங்கியிருக்காங்க. சில பேர் நீதிமன்றத்துக்கு கூட போனாங்க, ஆனால் அவர்கள் நினைத்தபடி அவர்களுக்கான ஆதரவான தீர்ப்புகள் வரவில்லை. எடுத்திருக்கக்கூடிய முயற்சி நல்ல முயற்சி என்பதற்கான ஒரு உத்தரவு தான் வரப்பெற்றிருக்கின்றன. எனவே ஆதார் எண் இணைப்பது என்பது 31ஆம் தேதி வரை நமக்கான கால அவகாசங்கள் இருக்கின்றன. மொத்தம் 2,67,00,000 பேர் ஆதார் எண்ணை மின் இணைப்பு என்னும் ஆதார் எண்ணை இணைக்கக்கூடிய அந்த மின் நுகர்வோர்கள், அதில் 50 விழுக்காடுக்கு மேலாக இப்பொழுது வரை 50 விழுக்காட்டுக்கு மேலாக மின் இணைப்பு என்னோட ஆதார் எண்ணை இணைத்திருக்கின்றார்கள். வரக்கூடிய 31ஆம் தேதி வரை எவ்வளவு பேர் முழுவதுமாக இணைத்திருக்கிறார்கள் என்ற கணக்கீடு வரப்பெற்ற பிறகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியுடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்து சென்று அடுத்த கட்ட நிகழ்வு குறித்து முதலமைச்சருடைய உத்தரவை பெற்றுத்தான் அடுத்த அறிவிப்புகள் வரும். ஏன்னா அதுவரை சில அரசியல் இயக்கங்கள் அரசியல் சூழலுக்காக சமூக வலைத்தளங்கள் தவறான கருத்துக்களை பதிவிடுவதை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை, நம்ப தேவையில்லை. உங்கள் அரசு தொகுப்பில் கரும்பு வழங்கப்படவில்லை, அதனால் வந்து விவசாயி வந்து கரும்பு வந்து அரசே கொள்முதல் செய்து பொங்கல் பரிசு தொகுப்பில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கணும்னு ஒரு கோரிக்கையும் வச்சுருக்காங்க. பொங்கல் பரிசு தொகுப்பில் இந்த வருடம் வந்து கரும்பு வழங்கப்படும். இல்லை, ஏற்கனவே நேற்று ஒரு மகத்தான அறிவிப்பை மாநில முதலமைச்சர்கள் வழங்கியிருக்காங்க. குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கலுக்கு சிறப்பு நிதியாக 1000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பும், அதோடு சேர்த்து வழங்கக்கூடிய பொருட்களுக்கான அறிவிப்பும் வந்திருக்கின்றன. எனவே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த பொங்கலுக்கு மக்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்கான அறிவிப்புகளை தந்திருக்கின்றார்கள். இது குறித்து நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை அல்லது விவசாயிகள் சொல்லக்கூடிய கருத்துக்களை அந்த துறை சார்ந்த அமைச்சர் அவர்கள் கவனத்திலே கொள்வார்கள்.
வழக்கமாக அரசு நலத்திட்ட அரசு நிகழ்ச்சிகளில் என்னென்ன நலத்திட்டங்கள் எல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இங்கே இருக்குது. குறிப்பாக வந்து இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்பு உதயநிதி அவர்கள் இங்கு வருகை தருவதால் அதிகமாக இளைஞர் நலன் சார்ந்த திட்டங்கள் அதிகம் இடம்பெறும்.